சொல்லுங்க ப்ரோ, நான் ரெக்கார்ட்ல போட்டிருக்கேன். நீங்க எந்த ஊரு? ஓகே ஓகே ப்ரோ. எந்த ஊரு? ஜாப் ஓகே? எந்த இயர்லன்னு சொல்லட்டும் ப்ரோ? ஓகே ஆச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு இப்போ தான் வந்தேன் ரூம்க்கு. என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? என்ன நோட் பண்ணி நம்ம வீடியோ யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி போறோம், கியூப் வந்து எப்படி ஸ்லம் டெஸ்ட்ல இருந்து கியூப் எப்படி போறது, அப்புறம் கம்ப்ரசிவ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ. ஓகே, இப்போ கியூப் காஸ்டிங் அடுத்து உங்களுக்கு ஆல் கீழே கொடுத்துருக்காங்களா இல்ல நீங்களே போடுற மாதிரி இருக்கா? ஆல் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க ப்ரோ, ஹெல்ப் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவரை வச்சு நீங்க வேலை வாங்கணும் இல்லையா? பொறுமையா எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ற மாதிரி உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாரு எல்லா விஷயமும். நீங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னேன். எல்லாமே பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு ஜாப் ஓகே, ஜாப் நல்லா இருக்கணும். இந்த டென்ஷன் சைட்டோட கம்பேர் பண்ணும்போது பிளான்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கணும். ஓகே ஓகே, ஏன்னா இந்த வாரத்தை நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய வாட்டி நான் பாத்துருக்கேன், அதுவும் நீங்க அது நீங்க கிரூப்ல நான் ஆட் பண்ணி விடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாப் எனக்கு தெரிஞ்சி
அவங்க மெயில் பண்ணி விட்டுட்டு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி சார் ஃப்ரெஷர் கேட்டகரி தான் சார் சொல்லிட்டு விஷயம் சொல்லிட்டேன். ட்விட்டர் வாட்ஸ்அப்புக்கும் பர்சனலா அந்த மாதிரி இதை அனுப்பிச்சு விட்டுட்டு என்னோட நிலைமை எல்லாமே சொல்லிதான் அவர்கிட்ட சொன்னேன். சரி ஓகே, என்ன ஒரு ஒன் வீக் 10 days மேல ஆயிடுச்சு நீங்க அந்த அவருக்கு கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து நாங்க ஃபில்டர் பண்ணி நாங்க சொல்றோம் என்ன இது பண்ணி நேத்து சாட்டர்டே கால் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி வர முடியுமா இன்டர்வியூக்கு அப்படின்ட்டு. திண்டுக்கல் இருக்கேன் சார், என்னால வர முடியாது, எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க நான் வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டு நீ கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருந்துச்சு சார் இது காலேஜ். சோ அந்த இன்டர்வியூ அவங்க ஒரு லீவ் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ரொம்ப மினிமம் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு நீ வந்துட்டு இன்டர்வியூட நீங்க குடுக்கற வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டா போதும், மத்தபடி பெருசாலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். தெரிஞ்ச விஷயத்து தெரியும் சொல்லிட்டா, தெரியாத விஷயத்து தெரியாது நம்ம சொல்லிட்டாவே ப்ராப்ளம் இல்ல சார். நம்ம தெரியும்னு சொல்லி அவங்க கொஸ்டின் கேட்டாதான் நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் தெரியும்னு சொன்னேன், தெரியாத ஓப்பனா தெரியாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க மட்டும் அந்த சீனியர் அவரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கவாங்க. அதே மாதிரி அவர்கிட்டயும் போய் தெரியும் இது தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் பேசிக்ல இருந்து பொறுமையா கூட இருந்து எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. நாளையில இருந்து எப்படி அட்மிக்ஸ் என்னென்ன ஆட் பண்றது, மத்தபடி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் நான் இன்னைக்கு வந்து பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். எல்லாமே கம்போசிஷன் தெரியும், பேசிக் சொல்லி கொடுத்துருக்காரு. நாளையில இருந்து அடுத்த அட்மிக்ஸ் என்னென்ன இது அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த ராஜேந்திரன் அவரு அந்த காங்கிரீட் ஸ்டடி சர்க்கிள் அவரு தான் வந்து கேட்டிருக்காரு போல சார், ஜாப் வேகன்சி அது இருக்கான்ட்டு. சோ வந்துட்டு இவர் தான் ரெக்கமெண்ட், இவர் தான் சொல்லியிருக்காரு போல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அவர் வந்து அவர் போட்டிருந்த ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துதான் ராஜேந்திர சார் வந்து போட்டிருந்தாப்ல. அவரு கூட கால் பண்ணி வார்த்தை சொல்லிடலாம்னு கால் பண்ணியிருந்தேன், பட் சார் கொஞ்சம் பிஸியா இருப்பார் போல இப்பதான் போன் பண்ணி எடுக்கல. அவரு நைட்டு ஃப்ரீயா இருந்தாருன்னா அவருக்கு ஒரு போன் பண்ணி ஒரு சொல்லிடலான்ட்டு. ஏன்னா சார் தான் இன்னைக்கு ஆக்சுவலா இன்னொரு குரூப் இருக்கு, அதுல இருந்தா சார் எனக்கு பழக்கம். அவரு அந்த குரூப்ல போட்டு நான் எடுத்து இங்க போட்டேன். பட் எனக்கு தெரியும் அது ராஜேந்திர சார் போடும்போது நிறைய பேர் அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியும். பேசுனேன் அப்படின்ற போது 10 நாள் கழிச்சு ஃபில்டர் பண்ணி நம்மள கூப்பிட்டு இருக்காங்கன்ற போது அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுதான் நினைக்கிறேன் சார் நீங்க கொடுக்குற அந்த ஐடியா. ஓகே ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து பசங்களுக்கு டெய்லி ஒரு ஜாப் நோட். அதே மாதிரி அன்னைக்கு ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண போது நீங்க சில 2-3 விஷயம் சொன்னீங்க, சின்ன விஷயம்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதுவும் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா, அது அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம ஆரம்பிக்குள்ளேயே போகணும் அப்படின்ற தாட்டே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துச்சு சார். அது வரைக்கும் சைட்டா இல்ல இதுவா டிசைனிங்கா
இப்படியே சுத்திட்டு இருந்தப்போ அந்த ஜூமிங் அன்னைக்கு அந்த ஒரு கிளாஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம அட்டன் பண்ண பேசிட்டு இருப்போம் நினைக்கிறேன். அது அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சுக்குள்ள தான் போகணுன்ற அந்த தாட்டே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வர. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமா. நானே எனக்கு சப்ஸ்கிரைபர் எனக்கு சேனல் மானிடைசேஷன் ஆன போது எனக்கு கொஞ்சம் அவ்வளவு சந்தோஷம் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சுறானே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லடா நீ இவ்வளவு இவ்வளவு நாள ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கடா உனக்கு அப்படின்ற ஒரு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இவ்வளவு பேர் வந்து வீடியோ பாக்குறாங்க, நான் இது என்ன ஒரு 400 ரூபாய் சம்பாதிச்சிருந்தோம் அது வரைக்கும் இதுல 400 ரூபாய் அதெல்லாம் சத்தியமா இல்ல. எனக்கு அப்படியே ஒரு ஒரு இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து நிறைய தூரம் போனோம் இது இப்பதான் ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கு. நான் அவங்க இதெல்லாம் நம்ம கிளாஸ் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுட்டேன். எல்லா பசங்களும் இந்த மாதிரி முக்காவாசி பேர் ஜாப் இல்லாம தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பசங்களுக்குமே வீடியோஸ் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பா இத பத்தி ஒரு வீடியோ போடுறேன், முடிஞ்ச அந்த ரெக்கார்ட் பண்ணதையும் ஆடியோட போடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா பரவாயில்லண்ணா. சரி உங்களுக்கு நான் எனக்கு இன்னொரு சிக்கல் கண்டினியூ பண்ணிட்டேன். அடுத்து அடுத்து உங்களால என்ன பெரிய இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு இதுல என்னன்னா, இப்போ உங்க சார் உங்களுக்கு சொல்லி தராருன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக்கா வெளியே போட்டோம்னா இப்போ நாளைக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். வரும்போது ஒரு லாபத்துக்கோசம் சில விஷயங்கள் செய்வாங்க, ரொம்ப மோசமா செய்ய மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. அது எப்படி நான் வந்து இவ்வளவு ஒரு பப்ளிக் இந்த மாதிரி ஒரு சோசியல் ஒரு பப்ளிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ல எப்படி நான் சொல்லி எல்லாருக்கும் அதை கன்வே பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா இன்கேஸ் இப்ப நானே ஒர்க் பண்றேன், இது எங்க ஓனர் பார்த்தாலும் என்னப்பா இதெல்லாம் சொல்றேன்னு கேட்பாங்களா. நல்ல விஷயம்ன்றது தெரியல அவங்களுக்கு, அதுல எவ்வளவு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுல இல்ல இப்ப வாட்டர் ப்ரூஃபிங்லயே கூட இப்போ இன்னொரு விஷயம், நான் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு இதுல மேபி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏன்னா இதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறதுனால சொல்றேன். மார்க்கெட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அட்மிச்சர், நீங்க உங்க கம்பெனில ஒரு அட்மிச்சர் இருக்கும், ஒரு சிமெண்ட் இருக்கும், இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த அட்மிச்சர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, அதாவது உங்களுக்கு அதை சொன்னா தானே தெரியும் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. அப்போ ஒரு கம்பெனில ஒரு மார்க்கெட்டிங்னு ஒரு ஆள் எடுப்பாங்க, அதுவும் சிவில் ஆள் தான் எடுப்பாங்க. ஏன்னா சிவில் ஆளுக்கு தான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் எப்படி அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதேதான் ஒரு சிமெண்ட் கம்பெனியும் மார்க்கெட்டிங் சிவில்ல நிறைய வேகன்ட் இருக்கு. அவங்க என்ன மார்க்கெட்டிங், நான் சிவில் படிச்சுட்டியா மார்க்கெட்டிங் போகணும்னு அதை தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா மார்க்கெட்டிங் என்பது சிவில் ப்ராடக்ட தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போறோம்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறாங்க. இப்ப ஒரு பெயிண்ட் கம்பெனில போய் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணணும், ஒரு டைல்ஸ் கம்பெனில போய் மார்க்கெட்ல ஜாயின் பண்ணோம்னா அந்த சிவில் ஓரியன்டான வேலை தான், அதுல ரிப்பீட்டடான வேலை இருக்கும். ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். அதை ஏன் விடுறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஆனா அதுலதான் செம காசு. நம்ம ஃபீல்டுலே நீங்க உடனே உச்சத்தை தொடரணும்னா மார்க்கெட்டிங் தான் ஒரு ஆப்ஷன். இந்த வீடியோ பாக்குற பசங்க சொல்றோம் மார்க்கெட்டிங்ல அவ்வளவு வேலை இருக்கு, அது எப்போ பசங்க புரிஞ்சுக்கிட்டு அது வராங்களோ. இப்ப நீங்க சிவில் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது என்ன, சைட் சூப்பர்வைசரா போலாம், இல்ல கேட் டிராயிங் போடலாம், இல்ல சர்வேயரா போடலாம், இது மூணு தான் தெரியும் மேக்சிமம்.
வேலை இருக்கு, அது பசங்களுக்கு தெரியல. அத பத்தியும் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, வேலை இருக்கு. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து லோக்கல்ல வந்து நம்ம டீலர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வேலை தேடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது நிறைய பேர் பாக்குறாங்க, பட் ஃபாலோ பண்றதுன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கிட்ட அதை நீங்க சொல்ற இந்த போன் பண்ற டைமிங் போது நம்ம நான் நிறைய தடவை பாத்துக்கேன். காலையில இடத்துல எல்லாம் போன் பண்ணி ஜாப் இந்த மாதிரி கேட்கும் போது வந்து அவங்க ஒர்க் பிஸியில இருக்க போது அப்புறம் போன் பண்ணுவான்னு சொல்லி டக்கு போன வச்சிருவாங்க. ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைம்ல போன் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் நம்ம பேசுறது காது கொடுத்து கேட்டு என்ன இருக்கா இல்ல என்கிட்ட இல்ல நான் வேற ஏதாவது ரெஃபர் பண்றேன் அந்த மாதிரின்ற போது ஈவினிங் டைம் அந்த அவங்க ஃப்ரீயா சிக்ஸுக்கு மேல பண்ணும்போது தான் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா பேசுறாங்க. ஆனா மார்னிங் டைம் நிறைய பேருக்கு கூப்பிட்டு பேசி பாத்துருக்கேன். பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வேலையா இருக்கீங்க அப்புறம் கூடு வைப்பா அதெல்லாம் இல்ல அந்த இமெயில்ல நம்ம சொல்ல நினைக்கிறத அவர்கிட்ட அந்த மெயில் அந்த ரெஸ்யூம் ஓபன் பண்றதுக்கு நம்ம சில விஷயம் பேசிதான் அவர்கிட்ட. ஆமா ஆமா, அதுல சில டீடைல்ஸ் இப்ப நம்ம போன்ல என்ன பேச நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ்ல நல்ல ஒரு ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு தப்பு இல்லாம கிராமர் மிஸ்டேக் கூட வேணாம். ஜஸ்ட் ஒரு ஹலோ சார் அப்படின்னு போட்டு, சார் நான் இது மாதிரி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இதுல வந்து ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு, எனக்கு சேலரி முக்கியம் இல்ல, நான் கத்துக்கணும், ஆல்ரெடி ஃபீல்ட்ல நிறைய காம்படிஷன் இருக்கு அப்படி சொல்லி நம்ம போடும்போது ஓகே அந்த பையனுக்கு வந்து வேலை செய்யணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். பத்தோட போறோம்னா லிங்க் அப்படி எடுத்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு அப்படி தட்டி விட்டுறது அந்த மாதிரி கூட. ஆமா அப்புறம் ரிப்ளை வரல ரிப்ளை வரலன்னு. ஆமா அது நம்ம தான் வரணும். நாலு பேர் வருவாங்க, நாலு பேர்ல நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டினாதான் நம்மள பொண்ணு கூட பாக்கும். வரவங்க சில சமயம் வந்துட்டு பாதிட்டே ஓடி போயிருவாங்க, இன்னொரு கம்பெனி கிடைக்குதுன்ட்டு. ஆமா அப்படி இருக்கிறத விட கொஞ்சம் கரெக்டா நம்ம ஓரளவுக்கு நாலேஜும் நம்ம சொல் பேச்சு கேட்டா இருக்கிற மாதிரி பயனா இருந்தா நம்ம வச்சு அவன் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஆமா இப்ப இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு அந்த மாதிரிதான் நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, இப்ப இவ்வளவு நாள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டீங்க, இப்ப வேலையில கஷ்டப்பட போறீங்க, கன்ஃபார்ம் வேலை கண்டிப்பா ஈஸியா இருக்கு. கஷ்டப்படுவாங்க ஒரு நான் என்ன சொல்றேன், ஒரு மூணு வருஷம் உங்களுக்கு பிடிக்குதோ சம்பளம் தராங்களோ இல்லையோ ஓகேங்களா, பல்ல கடிச்சுட்டு அங்க கடக்கணும், அங்கேயே கடக்கணும். எப்படி அங்க வந்து பிளான்ட், அந்த பிளான்ட் அங்கேயே இருக்கோ, அந்த லாரி எல்லாம் அங்கே இருக்கோ, அந்த சேர் டேபிள் எல்லாம் அங்கேயே இருக்கோ, அந்த மாதிரி நம்ம வந்து அங்க அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளோட அந்த கிராஃப்ன்றது வேற லெவல்ல இருக்கும். அது உங்களை சுத்தி அமையும், நீங்க வேணா நீங்க பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நம்ம அங்க இருந்துகிட்டே இருந்தோம்னு நம்மளை நோக்கி நிறைய வேலைகள் வரும். நம்ம அதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த பையன் இருப்பான்பா அவனுக்கு போன் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு நாள் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிளான்ட்ல ஒரு முக்கியமான ஆளுங்க. மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு போன் கால் வரும், தம்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லுவாங்க, தம்பி இந்த இடத்துக்கு போப்பான்னு சொல்லுவாங்க. சோ அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த பிளான்ட்ல ஒரு தவிர்க்க முடியாத நபர் ஆயிடுவீங்க. ஓனருக்கோ இல்ல அந்த மேனேஜருக்கோ இல்ல உங்க சீனியருக்கோ என்ன ஓகே நம்ம தம்பி இருக்கான்பா அவன் பாத்துப்பான்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது ஈஸி. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு நீங்க மூணு வருஷம் இருந்தே ஆகணும். ஓகே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க,
சோ அதனால இப்ப இதுல போகும்போது சடனா இப்ப வேற ஏதாவது ஒரு ஆஃபர் வரும், நல்ல சேலரியோட வரும், நமக்கு இதே கேரியர் தானே மாறிடலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பாயிடும். இங்க இருந்து போகும்போது எனக்கு இந்த ஆர்எம்சி பிளான்ட்ட தனியா கொடுத்தீங்கன்னா நான் ரன் பண்ணுவேன். இப்ப உங்க சீனியர் உங்களை ட்ரெயின் பண்றாருல, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன்ல, அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்தா மட்டுமே நீங்க வந்து அந்த இடத்துல பெரிய வரணும். நீங்க போன கம்பெனிக்கு லாஸ்ன்ற ஒரு சூழ்நிலை வரும், அன்னைக்குதான் நீங்க அங்க இருந்து வெளியே வரணுமே தவிர அதுக்கு முன்னாடி கம்பெனில இருந்து போக சொன்னா கூட போகக்கூடாது. அதுக்கு என்ன வழியோ போக சொல்லாம பாத்துங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்க, உங்களுக்கு போகன்னு சொல்லாம மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடும். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு சொல்லிருப்பாங்க இந்த ஸ்லம்ப்ல நீங்க கியூ போடணும் அப்பதான் பாஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்லம்ப் சொல்லிருப்பாங்க அப்படி உங்க சீனியர். ஓகேண்ணா, அப்படி இருக்க பட்சத்துல அதை விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்லம்ப் வச்சு போட்டுக்கங்க கியூப் விஷயத்துல. ஓகேண்ணா, அது எப்படின்னா ரொம்ப டைட்டா இருந்தா உங்களுக்கு கான்கிரீட் நல்லது. கியூப் போட சரிண்ணா. ஓகேங்களா, இப்போ இன்னைக்கு ஒரு 100 ஸ்லம்ப் வச்சு உங்களுக்கு உங்க சீனியர் அட்வைஸ் பண்றாருன்னா நீங்க ஒரு 80 ஸ்லம்ப் வச்சு கூப்பிட்டீங்கன்னா அதுல வர ப்ராப்ளம் நிறைய குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த ஃபெயிலியர் வரதுக்கான ப்ராபிலிட்டி குறையறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒண்ணு இது ஒரு டிப், டைட்டா தண்ணி எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த கியூப் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஓகேங்களா, அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க என்ன கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் M20 M30 அப்படின்னு போடுறாங்கன்னா ஒரு ரேட் இருக்கும் கிளைண்ட்டுக்கு, அந்த ரேட்டுக்கான எவ்வளவு சிமெண்ட் போடுறாங்க, எவ்வளவு ஜல்லி போடுறாங்க, எவ்வளவு எம் சாண்ட் போடுறாங்க, எவ்வளவு வந்து வாட்டர் போடுறாங்க, அட்மிச்சர் எவ்வளவு போடுறாங்கன்றத டெய்லி நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு குறைக்கிறாங்கன்னா அதை ஏன் குறைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். மேபி உங்க சீனியர் ரொம்ப நல்லவரா இருந்தா அதை உங்களுக்கு சொல்லி தருவாரு, இல்லன்னா சொல்லி தர மாட்டாரு. நல்லா நீங்க போயிட்டு அவர்கிட்ட தம்பி என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு கேட்டாருமா, எதுவுமே தெரியாது நினைச்சு நீங்க எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிவா இதுதான் பேசிக்ன்ட்டு பேசிக்ல சொன்னாங்க. அப்புறம் நாளைக்கு அப்புறம் நம்ம அடுத்தது ரெண்டு மூணு கேள்வி எல்லாம் கேட்டேன், அட்மிக்சர்ஸ் இதெல்லாம் கேள்வி கேட்டேன், நீங்க அவங்க ஏதோ வீடியோஸ் பாட்டு ரெண்டு மூணு வாட்ச் எல்லாம் கேள்வி கேட்டேன், ஒரே நாள் எல்லாத்தையும் தலையில ஏற்றிட்டா எதுவுமே தலையில எல்லாம் மறந்து போயிடும். ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வரப்போது ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீ லேர்ன் பண்ணிட்டுதான் உனக்கு பெஸ்டா இருக்கும். பிராக்டிக்கலா இப்ப இன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு ஸ்லம் போட்டு கான்கிரீட் பண்ணா ஸ்லம் போட்டு கியூப் கியூப் போட்டாங்க. சோ அப்படின்ற போது பிராக்டிக்கலா பண்ணி காமிச்சாங்க, அது ஆல்ரெடி போட்ட பழைய கியூப் டெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு, அப்படியே அதுவும் பிராக்டிக்கலா பண்ணி வச்சு அவங்க கூட நின்று என்ன பண்ண வச்சு இது நான் சில மிஸ்டேக்ஸ் தான் பண்ணேன், அப்புறம் அவங்க கூட இருந்து கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப வந்து உங்களுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து போனது வந்து கியூசி ட்ரைனிங் கோசம் போயிருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஸ்லம் போன் போறது எப்படி கியூப் கேஸ்டிங் பண்ணத செக் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இவ்வளவு ஜல்லி போடுறாங்க, இப்போ M20 பிளான்ட்ல வந்து இவ்வளவு சிமெண்ட் போடுறாங்க, இவ்வளவு ஜல்லி போடுறாங்க, இவ்வளவு எம் சாண்ட் போடுறாங்க, இவ்வளவு அட்மிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு போடுறாங்கன்னா அதே M20 இன்னொரு 4 கழிச்சு வேற ஒரு இதுக்கு போடுவாங்க, வேற ஒரு ரேஷியோல போடுவாங்க, அப்ப நீங்க கேக்கலாம். ஆனா அதுல வந்து வாட்டர் இவ்வளவு வச்சிருந்தீங்க, இதுல இப்போ இவ்வளவுதான் வாட்டர் வச்சிருக்கீங்க, அதுல அட்மிச்சர் இவ்வளவு வச்சிருக்கீங்க, இதுல அட்மிச்சர் இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க. சோ அந்த மாதிரி கம்பேர் நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது தெரியும். என்ன ஓடுதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லோடு ஓடுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு கிளைண்ட்டுக்கோ இல்ல உங்க சைட்டுக்கோ லோடு ஓடுனா அங்க உங்க சார் என்ன ரெசிபி சொல்றாரோ அதுதான் ஓடுதான்னு செக் பண்ணும். ஒரு வழி இருக்கு, நீங்க மேல போய் செக் பண்ணணும் சில விஷயத்த செக் பண்ணணும், அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து உங்களை வந்து மேல கொண்டு வரும்.
இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அதே மாதிரி சொன்ன மாதிரி பிளான்ட் ஆபரேட்டர் கிட்ட வந்து கரெக்ட்டா ஸ்மூத்தா ரிலீஸ் பச்சிருக்கு சொல்லிருந்தீங்க. ஆமா வந்து போயிட்டு இன்னைக்கு அவர பார்த்துட்டு டைரக்டா அந்த மாதிரி நான் நியூ ஜாயினிங் சொல்லி இன்டர்வியூ ஆயிட்டு அதே ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட ஒரு பேசிட்டு தான் நான் வந்தேன். ஓகே ஓகே. ஏன்னா அவர்கிட்ட நீங்க பேச மாதிரி இருக்கும். ஸ்லம்ப் கொஞ்சம் டைட் பண்ணணும் போனோம் வரணும்னா நீங்க அவர்கிட்ட சொல்லலாம், இல்ல உங்க சார்ட்ட சொல்லி விடுங்க அவர்கிட்ட சொல்ல சொல்லலாம். நீங்க சொன்னே கேட்கலாம் அவங்ககிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே பர்சனலே நானும் அதான் சொல்றேன், ரொம்ப அதிகமா நான் சொல்றேன். ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட் நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நோட் பண்ணாம இருந்தாலும் வீடியோ அப்லோட் பண்ண அதுல கூட நோட் பண்ணி என்னென்ன விஷயம் நான் சொன்னோ அதை உங்க சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மெயினா இதுக்கப்புறம் பாப்போம். இல்ல பசங்க எல்லாம் வந்துட்டாங்க, என் பையன் வந்துட்டான் ஊர்ல இருந்து, இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்களா? ஆமா சரி சரி நீங்க பாருங்க. ஓகே ஓகே சரி பாருங்க.